கிளம்பலே நான் தான் உங்க மிஸ்டர் மேகண்டக் தமிழ் சூரிய பேசுறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ, அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். பாதி இப்போ இது வந்தோடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னு, இதுதான் சூப்பர் ஹேண்ட் மிக்சர், 7 ஸ்பீடு, ஈஸி டு ஹோல்டு, வைப்ஸ், ஃபோல்ட்ஸ், பிளண்ட்ஸு, க்ரீம்ஸு, மிக்ஸ் கேக் செய்கிறவங்க எல்லாருமே இதேமாரி ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படியே நம்ம கவுத்து பதிய எடுப்போம். டேரி அந்த பதிதான பா ஓப்பான் பான போகிறோம், பாருங்க பாருங்க. இது வந்து திரும்ப அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள இந்த மிக்சர், இது நம்ம முட்டை கலக்கிறதுக்கு, க்ரீம் கலக்கிறதுக்கு, இது வந்து நம்ம இந்த பேஸ்ட்டு மாரி உள்ளதுக்கு அப்படியே கலக்கிறதுக்கு, இது எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்ம மெயின் ஐட்டத்தை எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு, அப்புறம் இதனால தான் இருக்குது, அது வேறு ஒன்றும் இல்லை. இது நம்ம மிக்சருக்குள்ளே மேனுவலு யூஸ் பண்ணுறது சொல்லக்கூடாது. இதனால் ஒன்று ஸ்பீடு கண்ட்ரோல், பிளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர், போர்க்கு மட்டில் ரிலீஸ் பட்டன், அவ்வளோதான். இது வேறு ஒன்றும் இல்லை, அதை நம்ம கட்டிடுவோம். லுக்கு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது, அழகாக ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. கட்டிடுவோம், கட்டியாச்சு. ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். லெவல் ஏற்றுறது இந்த கொடுத்துருக்காங்க, லெவல் ஏற்றுறதுக்கு. அப்புறம் இது வந்து நம்மளுக்கு இந்த ரொட்டேட் ஆகிறது, இந்த இதை ரெண்டுத்தையும் மாட்டிக்கிறது, ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துலேயும் அழகாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இதில் அப்படியே இன்செர்ட் பண்ணணும். அப்படியே இன்செர்ட் பண்ணால் லாக் ஆகிடுச்சி, ஆகிடுச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ வந்து இதில் சுவிட்ச் போர்டில் கனெக்ஷன் பண்ணி எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஃப்ளக் பண்ணிடுவோம், வயரை ஃப்ளக் பண்ணியாச்சு, சுவிட்சை போட்டுருவோம். இப்போ நம்ம மிஷினை பாருங்கள், லைக் ஃபஸ்ட் இதில் வந்து எத்தனை ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் நிறைய ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 7 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டில் ஆஃபு. இப்போ ஒரு 7 ஸ்பீடும் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு லெவலுக்கு ஏற்றுறேன், ஃபஸ்ட்டு ஸ்பீடு இது பாருங்கள். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, செவன்த்து, அதை டவுன் பண்ணுவோம். எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட், ஒத்த பொண்ணு தான் நினைக்கிறேன். இது ஸ்பீடு நம்மளுக்கு வந்து அந்த மைனர்ஸ்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உமன்ஸுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க சூப்பராக தான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட், இப்போ நம்ம அதை மாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம இன்செர்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வந்து இதை நம்ம ஏதாச்சும் பொருளில் வச்சு தான் செக் பண்ணி பார்க்கணும், நான் சும்மா செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் சார், இப்போ வந்து செக் பண்ணி இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து மாவுலாம் இருக்குல்ல, அதுக்காக உள்ளது. இதை நம்ம வந்து மாவு கலக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது, செத்த நேரத்தில் கலந்து ஊற்றுறோம். இப்போ பாருங்கள், ஓ சுவிட்சு போடல, சாரி. ஓரம் சேர்க்கோட சூப்பராக இருக்கு,
இல்லத்தரசி எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் செத்த நேரத்தில் மாவு கலந்துலாம் சப்பாத்தி மாவுலாம் செம்மையாக ஸ்மூத்தாக இருக்குது. கைக்கு கையை வச்சாலும் அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் இது ஒர்த்தபிள் தான், சூப்பராக இருந்துச்சு. இது பேர் வந்து பிளெண்ட்ரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த வாங்கின பிளெண்டரில் நம்ம அன்பாக்சிங் பண்ணுறதை விட அதை வச்சு நம்ம கேக் செய்யலான்னு ஒரு ஐடியா. முதல்ல அதுக்குள்ளே தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். இது வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமோட மிக்ஸு. இதிலே கொடுக்குறேன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மிக்ஸ். இது இது வந்து கன்ஸ்டன்ட் மில்க்கு. இதில் வந்து இது பேர் அமுல் மித்தாய் மேட். இது வந்து வெண்ணிலா எசன்ஸு. இது அந்த வெண்ணிலா டேஸ்ட் கொடுக்குற எசன்ஸ். இது இதோட அளவு. இது வந்து நம்ம ஃபுல்லளவு இதோட ஃபுல்லு நம்மளுக்கு தேவை. இது பாக்கெட்டு இந்த கன்ஸ்டன்ட் மில்கில் வந்து பாதி தான் எடுத்துக்கணும். இந்த எசன்ஸில் கொஞ்சம் அப்புறம் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமானது பால் தான். இது வந்து க்ரீம் மில்க்கு. கடையில் கேட்டேன் க்ரீம் மில்க். இது வந்து க்ரீம் மில்க்கு 1 லிட்ரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இதோட ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. இதுமாரி ஒரு பவுலில் நம்ம அந்த வெண்ணிலா மிக்ஸை கொட்டிக்கணும் ஃபுல்லாக. அப்படியாச்சு. அப்புறம் அந்த க்ரீம் மில்க்கை அப்படியே நம்ம கொஞ்சம் கலந்துக்கலாம். அதில் அந்த பீட்ருலில் அந்த மவுண்ட் எடுத்து சும்மா சுற்றிக்கலாம் இப்போதைக்கு கலக்கிறதுக்காக. முட்டை கலர் இருக்கு, கலந்தாச்சு. அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து பாலில் ஊற்றி ரெண்டா தான் க்ரீம் மில்க்கில். அது எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அப்போதான் நம்ம கன்ஸ்டன்ட் மில்க்கை இப்போ கலந்துக்க வேண்டியதான். இதில் வந்து பாதி அளவு தான் நம்ம கலக்கணும். மிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு கன்ஸ்டன்ட் மில்க்கில் வந்து பாதி தான் முடியாச்சு. அப்படியே கலந்துக்கலாம் கொஞ்சம். கன்ஸ்டன்ட் மில்க் ஊற்றுறவங்கள கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ பாயசம் இருக்கு. இதை செய்கிறது யாருன்னு வீடியோவோட கெண்டில் சொல்லலாம். உங்களுக்கு இப்படியே கலந்துக்கிட்டேன் என்ன பண்ணுறது. பொறுமை இருந்தால் பண்ணுங்கப்பா. அடி பிடிக்காமல் கலரிட்டே இருக்கணுமாப்பா. அப்படியே நல்லா கொதிக்கணுமா. எனக்கு ஒன்றும் தெரியாது. இது வந்து நான் கடைசியில் சொல்லுங்க வருங்க. பொங்கிட்டு அப்படியே கொதிக்கணுமா. கோழி குழம்பு கொதிக்கணும் கொதிக்கணுமா. வேறு சளி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம், அதனால தான் ஒரு மாதிரியே வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இதை நம்ம வந்து கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வரையும் சுண்டணும் பால் அப்படியே. அவ்வளோதான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள். இந்த அளவுக்கு க்ரீமியாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நல்லா கொல கொலன்னு இருக்கணும். அப்படியே இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண பிறகு இதை கொஞ்ச நேரம் ஆற விடணும் நல்லா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆற விட்டாச்சு. அப்புறம் ஆற மூடி வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு, ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வாங்கின பீட்ரு வந்து இதில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வந்து செகண்ட் லெவலில் இருக்கு. செகண்ட் லெவலில் இருக்கு. ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நல்லா
கலக்கிப்போம். நல்லா மொர வர அளவுக்கு இருக்குங்க, மொர வர அளவுக்கு நம்ம அடிச்சா மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, ஐஸ்கிரீமு ஐஸ்கிரீம் மொர வர அடிச்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான். எப்படி மரம் பொங்கி நிற்கிது பாருங்க, இதுமாரியே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஐஸ்கிரீமு நல்லாயிருக்கும் திங்கிறதுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடித்து முடிச்சாச்சு, நல்லா மரம் பொங்கி நிற்கிது. அப்புறம் இதுமாரி பவுலில் நம்ம அந்த பீட் பண்ண அந்த ஐஸ்கிரீம் இதில் ஊற்றிடுவோம். இதுமாரி நம்ம ஊற்றிடணும், அப்போ தான் ஐஸ்கிரீம் மாரி இருக்கும். ஊற்றியாச்சு. அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு, 4 ஹவர்ஸ் கழிச்சு அப்புறமேலுக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 4 மணி நேரம் நம்ம இதை அப்படியே வச்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், இடையில கொசு வேறு வருது. இதை 4 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுப்போம். வச்சப்போனால் சும்மா வச்சுக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீசரில். அப்புறமேலுக்கு இன்னொரு வாட்டி இதை நம்ம பீட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள், பாருங்கள். இந்த ப்ராசஸிங் நடந்ததெல்லாம் அவங்கள்ட்ட நான் காட்டலை, ஏன்னா என்கிட்ட வீடியோ எடுக்க முடில, அதனால் அதை காட்டலை. இது வந்து நம்ம அந்த 4 மணி நேரம் கழித்து திரும்பி ஒரு வாட்டி பீட் பண்ணிட்டு தான் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். எது அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீசரில் வச்சோம், அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி எடுத்து நம்ம பீட் பண்ணி வைக்கணும். அதுமாரி வச்சுட்டு ஓவர் நைட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் செம கூலிங்கில் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த அளவு ஹார்டாக வரணும். கொஞ்சம் இந்த பாருங்க எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு, அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஐஸ்கிரீம் ஃபீல் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். நான் டேஸ்ட் பண்ணிலாம் காட்ட மாட்டேன், அப்படியே இதை நம்ம கட்டி எடுத்துருவோம். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து நம்ம அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் இது அப்படி இருக்குது பாருங்க. இதை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஐஸ்கிரீம் மாரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாரி வருது பாருங்க. நீங்கள் நம்பியிருக்கலாம், இது வீடியோவில் எப்படா பொய் தான் சொல்லுவீங்கன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் இது எனக்கு தெரிய உண்மை. ஆனால் அது சில பேர் நம்ப மாட்டாங்க. இது ஏன்னா வெண்ணிலா பால் எல்லாம் கலந்துருக்கனால இது நல்லா தான் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, கடைசி வரையும் சொல்லாமல் வந்துட்டேன். இது செஞ்சது யாருன்னா என்னோட கூட பிறந்த அக்கா தான், வேறு யாரும் இல்லை. இதுதான் நம்மளோட அந்த டேஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள கிண்ணா. இப்போதைக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் நம்ம மூஞ்சை காட்ட வேணாம், எனக்கு கேவலமாக காட்டணும் மூஞ்சை, அதனால சொல்கிறேன். ரொம்ப இதாக இருக்க ஐசி தானே, எனக்கு சளி பிடிச்சிக்குமே, ஏற்கனவே சளி பிடிச்சிக்கிட்டு. சரி, எதுக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வரணும், வேறு லெவலு. செஞ்சு பாருங்கள், நான் செஞ்சவன், நான் சொன்ன ஐடியாவிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இதை பாருங்கள், ஸ்பூனே காலி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அதை வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே திங்க முடியல, நான் அப்புறம் தின்னு விட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சரி, பாய்ஸ்.